வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேருக்கு பயம், அதாவது என்ன பயம் இருக்கும்னாக்கா உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்கெல்லாம் மரண பயம் இருக்கும். ஒரு சின்ன நோய் வாய்ப்பட்டாலும் ஆகா நம்ம ஏதாவது இறந்துருவோமோ, நீண்ட நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்குலாம் ஒரு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ளார சைக்காலஜிக்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது நீண்ட தலைவலி இருந்தாலோ நீண்ட நாள் இருந்தாலோ நமக்குள்ளார பயம் இருக்கும், ஏதாவது நம்ம இறந்துருவோம். மரண பயத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரண பயம்ங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க கூட இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டாங்க. இந்த பயம் பயம் அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். அதோட அடிப்படை அடித்தளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மரண பயம். வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக வாழணும், எல்லாருக்குமே ஆசை உண்டு. நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது இல்லாத ஆசை இல்லாத ஆள் கிடையாது. வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி ஒரு குறைவு இருக்குமே ஒழிஞ்சு அதுவும் நீர்த்து போகாது. ஏதாவது ஒரு துளிர்த்து வந்துச்சுன்னா நம்மளும் வாழணும், நல்லா வாழணுன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யணும். அதனால தான் இதுக்கும் சூப்பரான ஒரு பரிகாரத்தை நம் முன்னோர்கள் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று, மகம் வந்து நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நாள் பார்த்துவிட்டு அகத்தியரிடம் ஆசைப்பட்ட அகத்திக்கீரை. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சித்தர்களோட ஆசைப்பட்டிருக்கும். அதான் அகத்தியரிடம் ஆசை பெற்ற அகத்திக்கீரையை யமதர்மன் இல்லையா அவரோட வாகனமான எருமை மாட்டு கொடுக்கணுமா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அந்த பித்ரு தோஷத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அகத்திக்கீரையை பசுமாட்டு கொடுப்பாங்க. பாருங்க சூப்பரா யம தர்மனுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாந்தியை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதுமாரி தான் இதையும் சூப்பராக ஒரு கணக்கிட்டு யம தர்மனுக்கு வாகனமான அந்த எரும மாட்டுக்கு அந்த அகத்திக்கீரை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மரண பயம் நீங்கும், ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய அகால மரணங்கள் நீங்கும், நமக்கு வந்து இந்தா போயிட்டு போ அப்படிங்கிற ஒரு ஆசையை யம தர்மனையும் வழங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் தான். ஏன்னா மூலிகைக்கு சாப நிவர்த்தி உண்டு, ஆனால் அகத்திக்கீரைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அகத்தியர் ஆசை பெற்றது, அதனால தான் அகத்திக்கீரைக்கு பெரிய மவுசு உண்டு, மகத்துவம் உண்டு. அதனால தான் மக நட்சத்திரத்தன்று எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க பாருங்களேன், மக நட்சத்திரத்தை அன்று இந்த பயந்தவங்க இருக்காங்க இல்லையா, சைக்காலஜிக்கலாக பயந்தவங்க, ஆன்சைட்டி உள்ளவங்க எல்லாமே அடித்தளம் தான் நான் சொன்னாலே மரண பயம். எல்லாத்துக்கும் எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது நமக்கு ஆகிடுமோ, ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ. இந்த மரண பயம் தான் 99% எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, பல விஷயங்கள் இதில் சொல்லலாம். இன்றைக்கி வந்து மைண்ட் ஸ்டக்கு, மைண்ட் லாக், இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் தேர மாட்டோம் அப்படின்னு மைண்ட் செக் பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்குள்ள ஏறாது, மூளை அதை தடுத்து விடும். அதனால தான் அது முதல் அதை லாக் ஓப்பன் பண்ணணும். அதுதான் அந்த நட்சத்திரத்து வந்து இதுமாரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது இந்தமாரியான பரிகாரங்கள் தானே செய்தாலும் சரி, அவங்களுக்காக வீட்டில் உள்ளவங்க செஞ்சாலும் சரி, அவங்களுடைய பேரை சொல்லி அன்று அந்த நம்மளுடைய அகத்திக்கீரையை எடுத்து, மக நட்சத்திர அகத்திக்கீரையை எடுத்து நம்ம எரும மாட்டிற்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரண பயம், யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் கொடுத்துருக்காங்க. பரிகாரம் என்பது காரமாக சுட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் தூக்கி போட்டுட்டு நல்ல வாழ்க்கை, நல்ல நிம்மதியான வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரங்கள் எல்லாமே. அதெல்லாம் முன்னோர்கள் எழுதி வைத்த அனைத்துமே நல்ல ஒரு விஷயம். மக்கள் நலமுடன் வாழ்வதற்கான ஒரு விஷயம்தான் அகத்திக்கீரை பரிகாரம். அதனால தான் மக நட்சத்திரம் மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் இந்த பயம் இருக்கும். இந்த பயத்தை போக்குவதற்காக இதை மட்டும் நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நமக்கு விதிவிலக்கு உண்டு, விதியில் உள்ள விலக்கு ஏற்றப்படும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.